ஃப்ரெண்ட், இந்த வண்டி வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னாக்கா, மேனுவல் சோக் வந்து நம்ம ஆட்டோ சோக் எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம தான் வந்து இந்த இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் என்னோட ஐடியாவில் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கேன். இது எதுக்காக நான் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரொம்ப பேருக்கு வந்து சீரியல் போயிடுச்சு, அது வந்து காஸ்ட் வந்து ஜாஸ்தியாகும் அப்படின்றதுக்காக வந்து ரொம்ப பேருக்கு வந்து இதாகும். அதனால் வந்து நம்ம வந்து மேனுவலாக வந்து பண்ணலாம், ப்ளஸ் வந்து மைலேஜும் இதனால் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதோட பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வீடியோ போட்டிருக்கேன். பொறுமையாக இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வண்டிக்குள்ளே என்னன்னா, நமக்கு வந்து சுவிட்ச் வந்து ஸ்டோக் வந்து ஹானில் பண்ணியிருக்கோம். சுவிட்ச் வந்து எப்போ ஹானில் இருக்கும், எப்போ ஆஃபில் இருக்கும்னா பாருங்கள். இது உள்ளே இருந்துச்சுன்னா இது வந்து ஆஃப் சோக்கு, எப்போவுமே சோக் இப்படி வெளியே எடுத்தோம்னா இது வந்து ஹார்னு, சரிங்களா? இந்த கேப் இந்த பார்த்துக்கோங்க, இந்த கேப் இருந்துச்சுன்னா ஹானில் இருக்குது. ஒரு வேளை இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப், சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் எப்போ இந்த இப்படி யூஸ் பண்ணணும்னா, காலையில் டைமில் வண்டி ஒரு வேளை ஸ்டார்ட் ஆகலனா மட்டும்தான் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கனாக்கா, அப்போ வந்து வண்டி வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிடும். வண்டி ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் நேரம் ஹார்ன் வந்து நீங்கள் என்ன பண்ணுவோம், இமீடியட் வந்து ஆஃப் பண்ணி விட்டுணும். அப்போ ஓகேங்களா, ஆஃப் பண்ணி விட்டுணும். அப்போ என்ன வந்துனாக்க, உங்களுக்கு வந்து மைலேஜும் இம்ப்ரூவாகும், அந்த ஸ்டார்டிங் டைமில் உங்களுக்கு வராது, சரிங்களா? மறக்காமல் இந்த எப்போவுமே வண்டி ஓட்ட முன்னாடி இங்கே பண்ணிக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம முக்கியமான விஷயம் என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்கே வந்து சீட் இப்படி உட்காந்துருந்தாங்களோ சீட் கீழே தான் இருக்கும். பட் ஒருவேளை நீங்கள் இப்படி இசிங்கன்னா கூட சரி, இப்போ நம்ம நம்ம எப்படி இருந்தாலும் கால் இருந்து வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், உட்காருவோம். அப்போ கால் அட்லீஸ்ட் டச் ஆச்சுன்னா கூட உள்ளே போகிற மாதிரி தான் நம்ம வந்து, அதுக்காக தான் அந்த சுவிட்ச் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஏன்னா வந்து கால் வந்து ஒருவேளை வந்து கால் டச் ஆச்சுன்னா கூட பாருங்கள், இப்போ நம்ம இப்படி வைக்கிறோம் கால், இப்படி வந்து இப்படி டச் ஆச்சுன்னா கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும், அட்லீஸ்ட் ஆஃப் ஆகிடும், ஓகேங்களா? அதுக்கு தான் இங்கே வந்து நம்ம சுவிட்ச் வச்சுருக்கோம். மறக்காமல் இதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணும். நன்றி, வணக்கம். ஆட்டோ சோக் பாருங்கள், இப்போ எப்படி ஒர்க் ஆகுது பாருங்கள், இவ்வளோ தான். இப்போ நம்ம ஆன் பண்ணணும்னா ஆஃப் பண்ணிக்கணும். பட் இதனால் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு வந்து வண்டிக்குள்ளே வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் எதுவும் வராது, ஓகேங்களா? மெயின் வந்து காலையில் டைமில் வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் வராது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, மைலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் வண்டியில். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா என்ன எப்படி இம்ப்ரூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்மலாக வந்து வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஆட்டோ சோக் எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகுனாக்கா, மினிமம் வந்து 60-90 seconds வரைக்கும் வந்து அது வந்து சோக் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹார்ன் இருக்கும், இன்ஜின் வந்து டெம்பரேச்சர் ஆகிற வரைக்கும், ஓகேங்களா? அது சொல்லிட்டு ஏன்னா ஈஸி ஈவடி சென்சர்லேருந்து சிக்னல் கொடுத்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து ஈசிஎம் வந்து கட் பண்ணும். அப்படின்னாக்கா அந்த சீரியல் நோட் வந்து கண்ட்ரோல் பண்ணும், கிரவுண்ட் வந்து கட் பண்ணும். அப்போ அது வரைக்கும் இது வந்து கண்டினியூ வந்து இது வந்து சோக்கில் தான் இருக்கும், ஓகேங்களா? அண்ட் பட் ஆனால் இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்ஸ் நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ண நம்மளுக்கு வந்து வண்டி கிளீனாக ரைஸ் ஆயிடுச்சுனாக்கா, நம்ம வந்து இமீடியட் வந்து சோக் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணுறதுல நம்மளுக்கு வந்து மைலேஜ் பெட்ரோல் அந்த இடத்துல வந்து சேவ் ஆகும், அதில் வந்து மைலேஜும் இம்ப்ரூவ் ஆகும். அதே டைமில் பார்த்தா நம்மளுக்கு எப்போ தேவை அப்போ மட்டும் நம்ம வந்து சோக் யூஸ் பண்ணிக்கினா போதும், சரிங்களா? அதுதான் என்னுடைய அட்வான்டேஜ், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூட, அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மற்றபடி ஏதாவது ஒரு வண்டி இது ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு உங்களுக்கு வீடியோ ஏதாவது இருந்துச்சு பண்ணணும்னு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் போடுங்க, அதையும் நம்ம வந்து பண்ணுற போட்டலாம், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கேடிஎம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ஒரு இன்ஜின்ஸையும் பாடி டிசைன்ஸ்லிங்கு அசம்பிளிங்கை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வந்து வீடியோ போட போகிறோம், அதையும் கொஞ்சம் க்ளீனாக பாருங்கள். ஓகே, நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்டபிள்யூ ஹோண்டா. நான் உங்கள் சங்கர் பேசுகிறேன், ஃபவுண்டர் ஆஃப் டிஎம்டபிள்யூ குரூப். நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆட்டோ சோக்கை வந்து மேனுவல் சோக்காக எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா ரொம்ப வண்டிகள் ஆட்டோ சோக்கில் இருக்கிற வண்டிகளுக்கு நிறைய வண்டிகளை பிரச்சனை இருக்கும். பட் இதே மாதிரி தான் பேஸ் தான் நீங்கள் எல்லா வண்டிக்கும் பண்ணலாம், இந்த வண்டிக்கும் ஆட்டோ சோக்கில் இருக்கிற எல்லா வண்டிகளுக்கும் கூட கூட, ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வாங்க, நம்ம இது ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி பெப் ப்ளஸ், ஓகேங்களா? இதில் வந்து என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்குது மார்னிங், அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கிற வண்டிகளை வந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வண்டிக்கு வந்து ஆட்டோ சோக்கை வந்து மேனுவல் சோக்கை வந்து நம்ம பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, கீயை மட்டும் ஹான் பண்ணுறேன். கீ ஹான் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோக்கு, இப்போ பார்த்தீங்கன்னா சோக் வந்து ரிலீஸில் இருக்குது, சோக் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா க்ளோஸில் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த சுவிட்ச் போட்டோம்னா பாருங்கள், சோக் வந்து இப்படி இருக்கும், தருதுங்களா? இவ்வளோ தான், ஓகேங்களா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை.